ஹாய் வெல்கம் டு ப்ரெஷி ஸ்டடி கார்னர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி ஃபேஸ் ஃபைவ் கொஷின் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஃபேஸ் ஃபைவோட பார்ட் ஒன் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சேட்டிலைட் என்ன அப்படின்னு ஒரு ஷிஃப்டில் கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் ஆரியபட்டா இது எப்போ ஏவுனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இன் நைன்டீன் செவன்டி ஃபைவ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டிலைட் ஆரியபட்டா வாஸ் லான்ச் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் ரிலேட்டடான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒரு கேள்வி என்னன்னா த ஷேப் ஆஃப் கிரேட் பாத் இன் மொஹஞ்சதாரோ மொஹஞ்சதாரோவில் இருக்கிற அந்த நீச்சல் குளம் எந்த வடிவில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் ரெக்டாங்கிள் செவ்வக வடிவில் இருக்குது கொனார்க் சன் டெம்பிள் கொனார்க்கில் இருக்க சன் டெம்பிள் கட்டினது யார் அப்படின்னு இந்த ஃபேஸில் கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் கிங் நரசிம்ம தேவராயா ஒன் கிங் நரசிம்ம தேவராயா ஒன் அவர் தான் இந்த கொனார்க் சன் டெம்பிளை கட்டினவர் இதுக்கு பிளாக் பக்கோடா பிளாக் பக்கோடான்னு இன்னொரு பேரும் இருக்குது சரி அப்போது ஒயிட் பக்கோடான்னு ஒன்று இருக்குமா இருக்குதுங்க அது எதுனா பூரி ஜெகநாதர் தான் ஒயிட் பக்கோடான்னு சொல்கிறாங்க சரி இந்த கொனார்க் சன் டெம்பிளும் பூரி ஜெகநாதர் டெம்பிளும் எங்கே இருக்குது தெரியுமா ஒடிசா மாநிலத்தில் தான் இருக்குது கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸோட பூர்வீகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பதில் தமிழ்நாடு மன்னார்குடி திருவாரூரில் இருக்கிற மன்னார்குடியை சார்ந்தவர்கள் தான் இந்த கமலா ஹாரிஸ் இவங்களை பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் போட்டிருக்கோம் வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ கார்டில் லிங்க் இருக்குது இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து த ஃபஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடெண்ட் ஆஃப் யூஎன் ஜென்ரல் அசம்பிளி யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் பிரசிடெண்ட்டாக பதவி வகித்த முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் தான் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் தான் இந்தியா முதல் பெண் பிரசிடெண்ட் யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் அடுத்து ரெட் டேட்டா புக் ரெட் டேட்டா புக் இதை மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் ஐயுசிஎன் சரி ஐயுசிஎன்னா என்னங்க இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இதுதான் ஐயுசிஎனோட ஃபுல் ஃபார்ம் த ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் இன் த வேர்ல்டு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் இனியாக் இஎன்ஐ ஏசி இனியக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா Electronic, Numerical, Integrator அண்ட் கேல்குலேட்டர் எலக்ட்ரானிக் Numerical, Integrator அண்ட் Calculator தான் இனியாக் இதுதான் உலகின் முதல் computer Important Dates முக்கிய தினங்கள் பற்றி பார்க்கலாம் நேஷ்னல் கன்சியூமர் டே என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் டுவெண்ட்டி ஃபோர்த்து டிசம்பர் எவ்ரி இயர் டுவெண்ட்டி ஃபோர்த் டிசம்பர் தான் நேஷ்னல் கன்சியூமர் டேவாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் மாலிகுலார் மாஸ் ஆஃப் வாட்டர் ஹெச் டு ஓவோட மாலிகுலார் மாஸ் என்னன்னு கேட்குறாங்க இதுக்கு பதில் பதினெட்டு இது எப்படி கேட்கலம்னா ஹெச்க்கு ஒன்று ஓகே சிக்ஸ்டீன் ஸோ ஹெச் டுஓ ரெண்டு மாலிகுல் ஹைட்ரஜன் இருக்குது ரெண்டு ஒரு மாலிகுல் ஆக்சிஜன் இருக்குது ஸோ இதோட ஆன்சர் பதினெட்டு சேர்மேன் ஆஃப் நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸோட சேர்மேன் யார் அப்படின்னு ஒரு ஷிஃப்டில் கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் பக்வான் லால் சஹானி பக்வான் லால் சஹானி இவர் தான் சேர்மேன் ஆஃப் நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸ் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் ஐ ஷேல் அச்சீவ் இட் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் ஐ ஷேல் அச்சீவ் இட் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் பாலகங்காதர் திலக் அடுத்த ஒரு ஷிஃப்டில் காந்தி என்னைக்கு சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்தார் பெண் காந்தி ரிட்டர்ன் ஃப்ரம் சவுத் ஆப்ரிக்கா டு இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் ஜனவரி நயன் நைன்டீன் ஃபிஃப்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்தியாவுக்கு வந்தார் ஸ்டைல் ஆஃப் நார்த் இந்தியன் டெம்பிள் நார்த் இந்தியா கோவில்கள் எந்த வகையான கலைப்பாணியில் அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க இதுக்கு பதில் நாகாரா நாகாரா ஸ்டைலில் தான் நார்த் இந்தியன் டெம்பிள் அமைஞ்சிருக்கு இன்டர்நேஷனல் யோகா டே இன்டர்நேஷனல் யோகா டே டுவெண்ட்டி டுவெண்ட்டியோட தீம் என்னன்னு கேட்குறாங்க முதல்ல இது என்னைக்கு செலப்ரேட் பண்ணுறோன்னா ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு எவ்ரி இயர் ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் தான் இன்டர்நேஷ்னல் யோகா டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அதில் டுவெண்ட்டி டுவெண்ட்டியோட தீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பதில் யோகா ஃபார் ஹெல்த் சூயஸ் கால்வாய் சுவிஸ் கெனல் எந்த இரு கடல்களை இணைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் செங்கடல் மத்திய தரைக்கடல் ரெட் சீயையும் மெடிடரீனியன் சீயையும் இணைக்கிறது தான் இந்த சூயஸ் கெனல் லேண்ட் ஆஃப் ஹில்ஸ் லேண்ட் ஆஃப் ஹில்ஸ்ன்னு எந்த மாநிலத்தை கூப்பிடுறோம்னு கேட்குறாங்க இதுக்கு பதில் மிசோராம் மிசோரம் தான் லேண்ட் ஆஃப் ஹில்ஸ் அடுத்து த கிளாண்ட் தட் செக்ரிட் பை ஜூஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க பித்த நீரை சுரக்கும் சுரபி எது இதுக்கு பதில் லிவர் நம்ம லிவர் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ கார்டு கிளிக் பண்ணி பாருங்கள் இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க ஏற்கனவே நடந்த ஃபேஸஸ்லேயும் இதே கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க நியூஸ் பேப்பர் பற்றி பார்க்கலாம் மராத்தா மராத்தான்ற நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பதில் திலகர் பாலகங்காதர் திலக்கத்தான் மராத்தாங்கிற நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணவர் அடுத்து த டைம் டேக்கன் பை சன்ரைஸ் டு ரீச் தி அர்த் சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்னன்னு கேட்குறாங்க இதுக்கு பதில் எட்டு நிமிடம் இருபது செகண்ட் இல்லைன்னா ஐநூறு செகண்ட் எட்டு நிமிடம் இருபது செகண்ட் இதுதான் சூரிய ஒளி பூமியை வந்து அடைய எடுத்துக்கொள்ளும் கால அளவு அடுத்து ஹெட் க்வார்டர்ஸ் ஆஃப் ரெட் கிராஸ் சொசைட்டி செயின்ட் ஜுலுவைச் சங்கத்தோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க இதுக்கு பதில் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவா தான் ஜெனீவா சுவிட்சர்லாந்து இதுதான் ரெட் கிராஸ் சொசைட்டியோட ஹெட் குவார்டர்ஸ் த டேர்ம் ஹோமோ சபியன் வாஸ் காயின்டு பை ஹூம் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பதில் காரல் லினேயஸ் The த present between the nucleus அண்ட் செல் membrane. என்ன அப்படின்னு கேட்குறாங்க த புளுவிட் பிரசன்ட் பிட்வீன் நியூக்லியஸ் அண்ட் செல் மெம்ப்ரேங்கிறது சைட்டோ cytoplasm. Cytoplasm தான் சென்டரில் இருக்க நியூக்ளியஸ்க்கும் அவுட்டரில் இருக்க செல் மெம்பரைனுக்கும் நடுவில் இருக்கிற பொருள் கான்ஸ்டியூஷனோட ஆர்டிக்கல் செவன்டீன் ஆர்டிக்கல் செவன்டீன் எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் செவன்டீன் நேஷ்னல் அந்தம் ஜனகணமனை எப்போ அடாப்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நேஷனல் அந்தம் was அடாப்டட் ஆன் இதுக்கு பதில் டுவெண்ட்டி ஃபோர்த் 1950 நைன்டீன் ஃபிஃப்டி நைன்டீன் ஃபிஃப்டி ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தான் நேஷனல் நாம ஏற்றுக்கொள்ளப்பட்டது நேஷ்னல் ட்ரீ ஆஃப் இந்தியா என்னன்னு கேட்குறாங்க நேஷ்னல் ட்ரீ ஆஃப் இந்தியாங்கிறது ட்ரீ ஆலமரம் தான் இந்தியாவின் தேசிய மரம் அடுத்த கேள்வி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு டூரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு டூரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க இதுக்கு பதில் மேட்ரிட் ஸ்பெயின் நாட்டில் இருக்கு சிந்து சமவெளி நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி நிறைய கேள்விகள் இந்த ஃபேஸ் ஃபைவ்ல கேட்டுட்டு இருக்காங்க அதில் ஒரு கேள்வி ஹரப்பா லொகேட்டட் ஆன் விச் ரிவர் அப்படின்னு கேட்குறாங்க ஹரப்பா எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னு இதுக்கு பதில் ரிவர் ரவி த லென்ஸ் யூஸ் to ட்ரீட் மயோப்பியா என்னன்னு கேட்குறாங்க மயோப்பியானா என்ன கிட்ட பார்வை கிட்ட பார்வையை சரி செய்யும் லென்ஸ் இது அதுக்கு பதில் lens லென்ஸ் கான்கேவ் லென்ஸ்னால் தமிழில் குழி லென்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிடலாம் கேவு இது குழி ஸோ குழின்னா ஒரு ஹோலோ மாதிரி இருக்குது ஸோ கேவ் உள்ளே போகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னொரு இதுவும் இருக்குது கிட்ட குழி பறித்து ஸோ கிட்ட பார்வைன்னா குழி லென்ஸ் போடணும் குவி லென்ஸ் போடணும் குவி லென்ஸ்னா கான்வெக்ஸ் லென்ஸ் ஸோ மயோப்பியாவை ட்ரீட் பண்றது கான்கேவ் லென்ஸ் ஹைப்போமெட்ரோபியாவை ட்ரீட் பண்ண யூஸ் பண்ண லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் சத்தியமேவ ஜெயதே சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் இதை எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பதில் முண்டக உபனிஷத் முண்டக உபனிஷத்துலேருந்து எடுத்தது தான் சத்தியமேவ ஜெயதே காக்ராபாரா நியூக்ளியர் பவர் பிளான்ட் காக்ராபாரா அணுமின் நிலையம் எங்கே இருக்குது கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் குஜராத் நம்ம ஆல்ரெடி நியூக்ளியா பவர் பிளான்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மேலே ஐ கார்டில் கிளிக் பண்ணி பாருங்கள் இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் நியூக்ளியா பவர் பிளான் பற்றி இல்லைனா அது ரிலேட்டடான கேள்வி கேட்காம ஒரு ஷிஃப்டும் நடக்கல அதனால் இது ரொம்ப முக்கியமான வீடியோ பாருங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் டிரான்சிஸ்டர்ஸ் சார்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க சார்க் பற்றி நிறைய கேள்விகள் ஏற்கனவே ஃபேஸில் கேட்டிருக்காங்க இந்த தடவையும் கேட்டிருக்காங்க இதோட ஹெட் குவார்ட்டர் காத்மண்டில் இருக்குது நேபாள் தலைநகர் காத்மண்டில் தான் சார்க்கோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது புத்தாஸ் என்லைட்டன்மெண்ட் எங்க நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க புத்தாஸ் என்லைட்டன்மெண்ட் நடந்த இடம் புத்த கயா இது எங்க இருக்கு பீகார்ல இருக்கு யூஎன்ஓ பற்றி ஒரு கேள்வி த டெனியூர் ஆஃப் யூஎன்ஓஸ் நான் பர்மனெண்ட் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர் நான் பெர்மனெண்ட் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பரோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் இதுக்கு பதில் டூ இயர்ஸ் இன் இண்டியா த மானிட்டரி பாலிசி வாஸ் டிசைர்டட் பை விச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்குறாங்க த மானிட்டரி பாலிசி இன் இந்தியா வாஸ் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன்லேருந்து அடுத்த கேள்வி த ஷெடியூல் ரிலேட்டட் bifurcation ஸ்டேட் பைஃபர்கேஷன் ஸ்டேட் பைஃபர்கேஷன் ரிலேட்டடான ஷெட்யூல் என்னன்னு கேட்குறாங்க இதுக்கு பதில் schedule ஒன் schedule ஒன் தான் ஸ்டேட் bifurcation பற்றி சொல்கிற ஷெடியூல் லெமன் இஸ் அ ரிச் சோர்ஸ் ஃபார் விச் விட்டமின் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பதில் விட்டமின் சி லெமனில் தான் விட்டமின் சி அதிகமாக இருக்குது the device used to connect the internet via telephone lines என்ன கேட்டிருக்காங்க which is the device used to connect the internet via telephone lines இதுக்கு பதில் modem modulator demodulator இது போன phaseல கேட்ட கேல்விதான் அனை இந்த முறை இப்படி மாத்தி கேட்டிருக்காங்க the conversion of proteins into amino acid occurs in which region அப்படின் கேட்கிறாங்க digestionல புரோட்டீன்கள் எப்பொழுதும் அமினோ அமிலங்களாக மாறுது எந்த இடத்துலாம் கேட்குறாங்க இதுக்கு பதில் சிறு குடல் ஸ்மால் இன்டஸ்டைனில் தான் இந்த கன்வர்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இன்டு அமினோ ஆசிட் டேக்ஸ் பிளேஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்மால் இன்டஸ்ட்ரைன் பற்றி வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்ட் கிளிக் பண்ணி பாருங்கள் இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள் The railway station with highest number of platform எதின் கேட்டிருக்காங்க? The railway station with highest number of platform neraya platform galai like konda railway station எது? இதுக்கு பதில் How railway station? How railway station? Oar of lead உட தாதி என்ன கேட்டிருக்காங்க? இதுக்கு பதில் Galina Galina தான் Oar of lead இந்த வீடியைப் புரிச்சிந்தா, like பணங்க, share பணங்க, அருக்காம்து subscribe பணங்க, thank you for watching precious study corner